ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணவாமி முஹுர்முஹு. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பகவத்கீதை கேட்கின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள். போன வகுப்பில் பார்த்தோம் பகவத்கீதை ஃபஸ்ட் சாப்டர். ரெண்டு படைகளுக்கு நடுவில் அர்ஜுனன் நிற்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் தன்னுடைய சொந்தக்காரங்களை, அதாவது எதிரிகளை சொந்தக்காரங்களாக பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்னென்ன சொன்னான் அப்படிங்கிறத பார்த்துட்ருந்தோம். முதல்ல அவன் உடம்பில் சில மாற்றங்கள் வருது, அதுக்கப்புறம் மனசில் சில மாற்றங்கள் வருது. உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவன் சொன்னது ஸ்வஜனம் அப்படின்னு சொன்னான். அவங்க இப்போ எதிரிகளாக வந்து நிற்கிறாங்க, அவங்கள சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னான். அதுவே வந்து ஒரு பெரிய தப்பு. அந்த நேரத்தில் ஸ்வஜனம் கிடையாது. ஸ்வஜனமாக இருந்தால் அவன் ஏன் சண்டைக்கு வரான்? இப்போ சண்டைக்கு வந்துட்டாங்கனாக்கா அப்புறம் ஸ்வஜனமாக பார்க்கக்கூடாது. இப்போ கூட நம்ம நாட்டில் நம்ம பார்க்கலாம், சொத்துக்காக அண்ணன் தம்பிகளே வந்து கோர்ட்டுக்கு போய் நிற்கிறது, அடிதடியில் இறங்குறது, இதெல்லாம் பார்க்குறோம். சாதாரண ஒரு சண்டைக்கு அவங்க உறவு விட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் இங்கே தர்மத்துக்காக சொந்தக்காரங்களை விடுறதுக்கு அர்ஜுனனுக்கு மனசு வரல, அவன் ஒரு குழப்பத்தில் இருக்கான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது, ஸ்வஜனம் அப்படின்னு பார்த்தது தப்பு. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? சீதந்தி மம காத்ராணி, என்னுடைய அங்கங்கள்லாம் சோர்வடையுது. எப்போவுமே மனசில் வந்து ஒரு உற்சாகம் இல்லைன்னாக்கா எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாது. மனசில் உற்சாகம் இருந்தால் தான் எந்த வேலையும் வெற்றிகரமாக செய்ய முடியும். இங்கே சோர்வடையுது அப்படிங்கிறப்போ அவனால் சண்டை போட முடியாத ஒரு நிலை. முகஞ்ச பரிசுஷ்யதி, வாய் வந்து உலர்ந்து போகுது. வாய் எப்போ உலரும்னாக்க ரொம்ப கடுமையான ஒரு பயத்தில் இருக்கிறப்போ. நிறைய பேருக்கு இந்த இன்டர்வியூ போகிறப்ப வாய் உலர்ந்து போயிடும். நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் நின்று மைக்கு முன்னாடி பேசுகிறப்ப நிறைய பேருக்கு வாய் உலர்ந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு பயமான, பயப்படுற ஒரு சூழ்நிலை வர்றப்ப தான் வாய் வளர்ந்து போகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் நிற்கிறான். அது மட்டும் இல்லை, உடம்பெல்லாம் நடுங்குது, மயிர்கூச்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறான். ஏன் இந்த மாதிரி அப்படின்னாக்க ஒரு பெரியவர் சொன்னார், அவனுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னாக்க, அவங்க நம்மளை கொண்டுடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், நாம் அவங்கள கொண்டுட்டால் யார் கூட வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது ரெண்டு விதமான எண்ணங்கள். எப்போவுமே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாக்க உங்களுக்கு குழப்பமே கிடையாது, அது நல்லதோ கெட்டதோ. ஒரு எண்ணம் இருந்தால் உங்களுக்கு குழப்பம் கிடையாது. எப்போ ரெண்டு எண்ணங்கள் வருதோ அப்போ தான் குழப்பம் வருது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஈவினிங் சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டால் தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன். திரும்பி யாரோ வந்து சொல்கிறார், இன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். கோயிலுக்கு போகிறதா சினிமாவுக்கு போகிறதா, எப்போ ரெண்டு தாட்ஸ் வருதோ அப்போ தான் குழப்பம் வரும். இங்கே அர்ஜுனனுக்கு ரெண்டு விதமான தாட்ஸ், அவங்க நம்மளை கொண்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஏன்னா யுத்தத்தில் எனித்திங் மே ஹேப்பன், அவங்க நம்மளை கொண்டுடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்படி இல்லாமல் நாம் அவங்கள கொண்டுட்டால் இந்த உலகமே இருண்டு போயிடும், யாருமே இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க, அப்புறம் யார் கூட நாம் வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு மத்தியில் அவன் மூழ்கி போய் செய்ய வேண்டிய கடமையை மறந்துட்டான். ஸோ பகவத்கீதை என்ன சொல்ல போகுது அப்படின்னாக்க, கடமையாக உறவா அப்படின்னு வர்றப்போ கடமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்போ தான் நம்முடைய தர்மம் நிலைக்கும் அப்படின்னு. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட நான் காரில் போயிட்டுருந்தப்போ முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருந்தது, அதில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன எழுதியிருந்தது? உழைப்பை நம்பு, உறவை நம்பாதே அப்படின்னு. ஒரு சாதாரண ஒரு மினி டிராக்டரில் அந்த வாசகம் எழுதியிருந்தது. உழைப்பை நம்பு, உறவை நம்பாதே. இது பகவத்கீதையினுடைய ஒரு வாசகம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இவன் உறவை நம்புகிறான், எனிவே அவங்க ஒரு நாள் விட்டுட்டு போவாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்காமல் எது சாத்தியம் இல்லையோ, எது சாஸ்வதம் இல்லையோ அதை பிடிச்சிக்கிறான், உண்மையை விட்டுடுறான். இதை சொல்கிறப்போ
இதை கேட்குற நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். போன தடவை கூட ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க போன வகுப்பில், மனசை பிரித்து எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மனசை பிரித்து எடுக்கிறதுனாக்க மனசுக்கு உண்மையை போதிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ அது தன்னில் தானே லயிச்சு நிற்கும், எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியும். நான் மனசை பிரித்து எடுக்கிறதுனாக்கா உடனே வந்து யார்கிட்டையும் பேசாமல் கோவிச்சிக்கிட்டு தனியாக இருக்கிறது ஒரு ரூமில் அப்படி அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கூடவும் சேர்ந்து இருக்கிறது, எல்லா வேலையும் செய்கிறது, ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். வீட்டு வேலைக்காரி அந்த முதலாளியோட குழந்தைய வந்து தன்னுடைய குழந்த மாதிரி பார்த்துப்பாள், குளிப்பாட்டுவாள், சாப்பாடு ஊட்டுவாள், எல்லாம் பண்ணுவாள், ட்ரெஸ் பண்ணி விடுவாள், விளையாட்டு காமிப்பா, எல்லாம் பண்ணுவோம். ஆனால் மனசுக்குள்ளே தெரியும் இது என்னுடைய குழந்தை கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனநிலை, அதுதான் மனசை பிரித்து எடுக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது சாத்தியமா, இந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் சன்னியாசிகள் கிளாஸ் எடுக்கிறப்போ அவங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களால் தான் முடியும் சாமிஜி, எங்களால் முடியாது அப்படிம்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன், யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை, இட் இஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். அதை வந்து நாம் இதனால் முடியும் நினைக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம நினைக்கிறதில்ல, அதனால் முடிகிறதில்ல. அந்த மாதிரியும் சில நபர்கள் வாழ்ந்திருக்காங்க. குடும்பத்திலே இருந்தவங்க அந்த மாதிரி கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவை பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரிசாவில் ஒருத்தர் இருந்தார், பண்டிட் கங்காதர சாஸ்திரி அப்படின்னு, நல்லா படித்தவர் அந்த காலத்தில். இது இங்கிலீஷ் பீரியடில் நடந்த ஒரு கதை நிகழ்ச்சி. அவர் என்ன பண்ணுவார், அந்த ஊரில், அது ஒரு சின்ன கிராமம், ஒரிசாவில் ஏதோ ஒரு கிராமம், அங்கே வந்து ஒரு ஹால், கமிட்டி ஹால் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஈவினிங் டெய்லி 4 மணிக்கு அங்கே போயிடுவார். அந்த ஊரை சேர்ந்த பலவிதமான குழந்தைகள் அங்கே வருவாங்க, பலவிதமான வயசு, 6 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். குழந்தைங்களுக்கு வந்து ஆனா ஒன்றா சொல்லிக் கொடுக்கறது, கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி அவர் கிளாஸ் போகும். ஒரு 6 மணி 6:30 வரைக்கும் கிளாஸ் போகும். அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. என்ன, அப்போல்லாம் வந்து கரண்ட்டு கிடையாது, வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான். இப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கு. அவருக்கு ஒரு பையன், அந்த பையனும் அந்த கிளாஸ்லேயே இருந்து படிக்கிறான். அவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும், அவனும் அந்த கிளாஸ்லேயே படிக்கிறான். அப்போ ஒரு நாள் இந்த பசங்கள்லாம் வந்துட்டாங்க, 4 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கங்காதர சாஸ்திரி வர காணும், சரி என்னமோ வீட்டில் ஏதாவது வேலையாக இருக்கலாம், வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு பெரிய பையன் மற்ற பசங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரு 5:30 போல் வந்தார் கங்காதர சாஸ்திரி. அவருடைய பையன் அன்றைக்கி வரல. அவருடைய பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்த குரூப்பில் இருக்கான், அதே வயசு பையன். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. கங்காதர சாஸ்திரியோட பையனும் இந்த பையனும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா சார் மட்டும்தான் வரார். சரி முதல்ல பாடம் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். எல்லா குழந்தைகளும் கேட்டாங்க, எழுத வேண்டியதெல்லாம் எழுதினாங்க. ஒரு 6:30 வரைக்கும் நடத்திட்டு அப்புறம் இருட்டு வந்துடுச்சு, இன்றைக்கி எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லா பசங்களும் போயிட்டாங்க. அவருடைய பையனுடைய ஃப்ரெண்டு மட்டும் பக்கத்தில் வந்து கேட்டான், சார் இன்றைக்கி நீங்கள் லேட்டாக வந்தீங்க, எப்போவும் இந்த மாதிரி வரமாட்டீங்க, எங்களை விட முன்னாடியே வந்து நீங்கள் இருப்பீங்க, இன்றைக்கி லேட்டாச்சு, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை தவிர உங்கள் பையன் வந்து ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ண மாட்டான், இன்றைக்கி அவனும் வரலையே, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த பண்டித சாஸ்திரி கங்காதர சாஸ்திரி அழ ஆரம்பிச்சிட்ட. அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரான், என் பையன் உன் ஃப்ரெண்டு நேற்று நைட்டு ஒரு பாம்பு கடித்து செத்து போயிட்டான்ப்பா, அந்த கிரிமேஷன்லாம் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், இனிமேல் என் பையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அழறார். இந்த கேட்ட பையனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. பையன் செத்து போயிருக்கான், கிரிமேஷன் பண்ணிவிட்டு இவர் ஸ்கூலுக்கு வந்திருக்காரே பாடம் நடத்த அப்படி சொல்லி ஒரு ஆச்சரியமான ஒரு வருத்தம் கேட்குறான் அந்த பையன். சார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வராமே இருந்திருக்கலாமே, நீங்கள் வரலைன்னா கூட யாரும் குத்தம் சொல்ல போகிறது இல்லையே அப்படின்னு சொன்னான். அப்போ கங்காதர சாஸ்திரி சொன்னாராம், அப்படி இல்லை, நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து சரஸ்வதி தேவியை ஆராதனை பண்ண வர்றீங்க, என்னால் அந்த ஆராதனை கெட்டு போகக்கூடாது, நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும். பையன் செத்து போனது அவனுடைய விதி, அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், ஆனால் அதுக்காக என்னுடைய வேலையை நான் ஏன் விட்டு வைக்கணும், அதனால தான் உங்கள் ஆராதனையில் கலந்துக்க நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரான்.
இது சாதாரண குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் செஞ்ச வேலை. ஸோ சாதாரண மனிதர்களுக்காக தான் இந்த தர்மம் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய வேறு யாருக்காகவும் இல்லை. இதை வந்து ஃபஸ்ட்டு மனசில் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு இன்சிடென்ட், இன்னும் கொஞ்சம் பல நூற்றாண்டுகள் முன்னாடி போனாக்க, திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே அப்போதி அடிகள் அப்படின்னு ஒரு நாயன்மார் இருந்தார். அவருக்கு சிவன் கிட்ட இருந்த பக்தியை விட சிவன் அடியாரான அப்பர் சாமிகள் கிட்ட நிறைய பக்தி. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் காசெல்லாம் இருந்தது. தன்னுடைய காசை செலவு பண்ணி அப்பர் பேரில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்கிறார். அந்த ஊரில் திருநாவுக்கரசர் மருத்துவ சாலை, இலவச மருத்துவ சாலை, திருநாவுக்கரசர் அன்னதானம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் வாசகசாலை அப்படின்னு சொல்லி அங்கங்கே அங்கங்கே அவர் போர்டு வச்சு நடத்திக்கிட்டுருக்கார். நிறைய பேர் படிக்க வராங்க, மருந்துக்கு வராங்க, சாப்பிட வர்றாங்க, பல விதமான நல்ல காரியங்கள் நடந்துக்கிட்டுருக்கு. அந்த ஊருக்கு அப்பர் சாமிகள் ஒரு தடவை வந்தார். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நம்ம பேரில் யார் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு அந்த அப்பூதி அடிகள் வீட்டுக்கே வந்தார். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அப்பூதி அடிகள் அவருடைய மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாரை தன்னுடைய குருவாக நினச்சிட்டு இருந்தாரோ அவரே வந்திருக்கார். அந்த காலத்தில் வந்து டெலிஃபோன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மொபைல் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஃபேஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவர் தான் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. இவரே அறிமுகப்படுத்திக்கிட்டார். அப்புறம் வந்து இன்றைக்கி இருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அப்பர் சுவாமிகள், சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டார். இன் பிட்வீன் அந்த அம்மா, அப்போதைய அடிகளுடைய மனைவி, சமையல் தயார் பண்ணுறாங்க. தன்னுடைய பெரிய மகனை கூப்பிட்டு ஒரு வாழை இலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவள் ஒரு கத்தி எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போனவன், இந்த வாழை மரத்தில் வந்து ஒரு நாகப்பாம்பு மறைஞ்சிருந்தது. அவன் கவனிக்கலை. இவன் கத்தி எடுத்துகிட்டு போனவன் அந்த பாம்பு பயந்து போய் தன்னைத்தான் ஏதாவது பண்ண வரான் அப்படின்னு நினச்சிட்டு அது கொத்திடுச்சு. வாழை இலையை வெட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான், ஓடி வந்துட்டான். அம்மாக்கிட்ட இலையை கொடுத்துட்டு வாயில் நுரதள்ளி செத்து போயிட்டான். குரு வரப்போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட. அந்த நேரத்தில் மூத்த பையன், ஒரு 12-13 வயசு பையன் செத்து போயிட்டான். எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலையில், என்ன பண்ணுறது? அந்த நேரம் அப்போதைய அடிகளும் வெளியில் போயிருந்தவர் வந்தார். ரெண்டு பேரும் பார்த்து கொஞ்சம் நேரம் அழுதாங்க. அப்புறம் அவர் சொன்னார், சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த அப்பர் சுவாமிகள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். இந்த மாதிரி பாக்கியம் நமக்கு மறுபடியும் கிடைக்காது. இப்போதைக்கு இந்த துக்கத்தை சொன்னால் அவர் போயிடுவார். இந்த பாக்கியத்தை வந்து நாம் இழக்கக்கூடாது. நம்ம பையனுடைய உடம்பை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவருக்கு முதல்ல சாப்பாடு போட்டு அனுப்பி வைப்போம், அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு பாயில் சுருட்டி ஒரு ஓரமாக போட்டு வச்சுட்டாங்க அந்த குழந்தைய. அப்புறம் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அதுக்குள்ளே இவங்க குளிச்சிருச்சு முடிச்சுட்டு சுத்தமாக அவரை உட்காந்து வச்சு இலையை போட்டு பரிமாறுறாங்க. அந்த அம்மா துக்கத்தை அடக்கிக்கிட்டு வெளியில் காட்டாமல் ரெண்டு பேரும் சிரித்த முகத்தோடு இருக்காங்க. அப்பர் சாமிகள் கேட்குறார், காலையில் வந்தப்போ உங்கள் பையனை பார்த்தேனே, அவன் கூட எனக்கு வணக்கம் சொன்னானே, ரொம்ப தங்கமான பையன், அவனையும் கூப்பிடுங்க, அவனையும் என் கூட உட்காந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் பிரச்சனையே வந்தது. அவன் தான் செத்து போயிட்டான், எப்படி கூப்பிடுறது? இல்லை அவன் இங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. அப்புறம் சாமிகள் விடலை, இல்லை பரவாயில்ல அவனும் வரட்டும், சின்ன பையன் தானே, என் கூட உட்காந்து சாப்பிடட்டும், நான் தனியாக சாப்பிட்றதை விட ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அப்பூதி அடிகள் சொன்னார், அவன் இனிமேல் வரமாட்டான், ஏன் என்னாச்சு? பாம்பு கடித்து அவன் செத்து போயிட்டான். உடனே அப்புறம் சாமிகள் ரொம்ப துடிச்சிட்ட, பையன் செத்து போயிருக்கான், அந்த நேரத்தில் போய் விருந்து வைக்கிறீங்களே, என்ன மனுஷன் நீங்கள்? அந்த உடம்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த உடம்பை தூக்கிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போனார். ஒரு பாசுரம் பாடினார், அந்த பையனுக்கு உயிர் வந்தது அப்படின்னு வரலாறு. அப்புறம் சாமிகளுடைய பெருமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்போதி அடிகளுடைய உயர்ந்த துறவர மனப்பான்மையை நாம் இங்கே பார்க்கணும். பையனே செத்து போயிட்டான், இருந்தாலும் கடமை முக்கியம், குருவுக்கு சேவை செய்ய வேண்டியது முக்கியம் அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். இதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தது. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, மனசை பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம். ஆனால் நாம் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இங்கே அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், முழுக்க முழுக்க இது நம்முடைய சொந்த ஜனங்கள், இவங்களை போய் கோச்சிக்கிட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டு இவங்களை இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு மயக்கத்தில் இருந்தான். அவனுக்கு அவங்க மேலே இருந்த அந்த பற்று என்ன ஆச்சு, கண்ணை மறைச்சிருச்சு, புத்தியை மழுங்கடிச்சிருச்சு,
செய்ய வேண்டிய கடமையை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அர்ஜுனன் இருக்கிறான். ராகா மேக்ஸ் ஒன் டிவியேட் ஃப்ரம் தர்மா. பற்று இருந்தால் அந்த பற்று ஒருத்தனை தர்மத்திலிருந்து வேறொரு ரூட்டுக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். அதோட நிக்கலை. அவன் மனசில் வர்ற சஞ்சலங்கள் அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஸ்லோகா நம்பர் 30, ஃபஸ்ட்டு சாப்டர், 30வது ஸ்லோகம். காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத் த்வச்சைவ பரிதஹ்யதே நச்ச சக்னோம் யவஸ்தாதும் பிரமதேவ சமே மனஹ. அர்ஜுனன் சொல்கிறான், ஹஸ்தாத் காண்டீவஞ்ச ஸ்ரம்சதே, கையிலிருந்து காண்டீவமும் நழுவுகிறது, த்வக்ஷ ஏவ பரிதஹ்யதே, உடம்பின் மேல் தோல் கூட எங்கும் எரிகிறது, எரிச்சலாக இருக்கிறது. அவஸ்தாதும் நச்ச சக்னோமி, நிற்பதற்கு கூட சக்தி இல்லாதவனாக இருக்கிறேன். மே மன பிரமதி இவச்ச, என்னுடைய மனம் நிலையில்லாமல் சுற்றுவது போல தோன்றுகிறது, மனசு இங்கே அங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல உடம்பில் வந்த சேஞ்சஸ் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் மனசுக்குள்ளே வந்த சஞ்சலத்தை அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். நிற்க முடியல அவனால், காண்டீவம் வந்து எப்பவும் கீழேயே வைக்க மாட்டான், அது ரொம்ப தெய்வீகமானது. இந்த காண்டீவம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்க, இந்த விராட பருவத்தில், மகாபாரதம் விராட பருவத்தில் ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த காண்டீவத்துக்கு தங்க கவசம் உண்டு, இது 100,000 ஆயுதங்களுக்கு சமம். இந்த ஒரு காண்டீவம், ஒரு வில்லு 100,000 ஆயுதங்களுக்கு சமம், அவ்வளவு வலிமை வாய்ந்தது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, பல வண்ணங்கள் கொண்டது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது, மற்ற வில்லை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் அட் த சேம் டைம் மிருதுவானது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, லைட்டாகவும் இருக்குது, தூக்கிறதுக்கு ரொம்ப ஹெவி அந்த மாதிரி இல்லை. இது எப்பேற்பட்டது, வர்ஷிப்டு பை தேவாஸ், தானவாஸ் அண்ட் கந்தர்வாஸ், தேவர்களாலும் அசுரர்களாலும் கந்தர்வர்களாலும் வழிபடப்பட்டது இந்த காண்டீவம். அது மட்டும் இல்லை, பிரம்மா ஹஸ் கெப்ட் ஃபார் 1000 இயர்ஸ், படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மா இதை 1000 வருஷங்கள் தன்கிட்ட வச்சுருந்தாராம். பிரஜாபதி ஃபார் 503 இயர்ஸ், 503 வருஷங்கள் பிரஜாபதி தன்கிட்ட வச்சுருந்தார். இந்திரா ஃபார் 85 இயர்ஸ், அது 85 இயர்ஸ் என்ன கணக்குன்னு தெரியல, இந்திரன் வந்து 85 வருஷம் தன்கிட்ட வச்சுருந்தான். சந்திரன் 500 வருஷங்கள் தன்கிட்ட வச்சுருந்தான். வருணன் 100 வருஷங்கள் தன்கிட்ட வச்சுருந்தான். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த காண்டீவம் அப்படின்னு விராட பருவம் சொல்லுது. ஆதி பருவத்தில் இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் என்ன வருது அப்படின்னாக்க, காண்டவ வனத்தை எரித்ததற்காக அக்னி பகவான் வருணன் மூலம் அர்ஜுனனுக்கு கொடுக்க செய்தார். வருணன் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், 100 வருஷம். அப்போ தான் காண்டவ வனத்தை எரிக்கிறதுக்காக கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அக்னி பகவானுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அக்னி பகவான் இந்த தேரை கொடுத்தார், தெய்வீகம் பொருந்திய அந்த அர்ஜுனனுடைய தேரை கொடுத்தார். அதோடு இந்த காண்டீவத்தையும் கொடுத்தார், அது வருணன்கிட்ட இருந்தது, அதுக்கிட்டேருந்து அவர்கிட்டேருந்து வாங்கி அர்ஜுனனுக்கு கொடுக்க செய்தார் அப்படின்னு ஆதி பருவத்தில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. ஸோ இந்த காண்டீவம் மிக உயர்ந்தது, தெய்வீகமானது. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னாக்க, இவ்வளவு உயர்ந்த சக்தி வாய்ந்த பெருமை வாய்ந்த காண்டீவம் இருந்தாலும் மனசு மட்டும் ஒத்துழைக்கலை அப்படின்னாக்க எந்த சண்டையிலையும் ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது. அதை தான் இங்கே நாம் அர்ஜுனனை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ராமகிருஷ்ணன் கூட சொல்வார், குருவோட கருணை எப்போவுமே இருக்குது, கடவுளுடைய கருணை எப்போவுமே இருக்குது, உன் மனசோட கருணை இருக்கா, அது இருந்தால் தான் இந்த ரெண்டும் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு இடத்துல ராமகிருஷ்ணன் சொல்வார். அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். மனசு தளர்ந்து போச்சு அர்ஜுனனுக்கு, காண்டீவம் என்ன இதை விட சிறந்த வில் இருந்தால் கூட அவனால் சண்டை போட முடியாத நிலை இருக்குது. ஸோ நம்முடைய மனசை ஃபஸ்ட்டு தயார் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பெரியவர் சொல்வார், டோன்ட் ட்ரை டு ஃபைண்ட் டைம், ஜஸ்ட் மேக் இட் அப்படிம்பார். அதாவது எப்போவுமே வந்து நாம் வந்து இது எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். தள்ளி போகிறதுனால நமக்கு தான் நஷ்டமே ஒழிய, நாம் மனசு வச்சா நிச்சயமாக எல்லா வேலையும் செய்ய முடியும், எந்த விதமான காரியத்தையும் செஞ்சு சாதனையை படைக்க முடியும்
மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே பார்க்குறோம். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த காண்டீவம் அவங்ககிட்ட இருந்தாலும் அவனால் எழுந்து நிற்க முடியல. ஏன், நம்முடைய சொந்த ஜனங்கள் கூட சண்டை போடணுமா, அவங்கள கொலை செய்யணுமா, இல்லை அவங்க நம்மளை கொலை செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் பற்றுக்கு வசப்பட்டு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கான் அந்த அர்ஜுனன். ஸோ இந்த மனசை தயார் பண்ணுறது தான் வாழ்க்கையின் முக்கியமான லட்சியம் அப்படின்னு மகான்கள் சொல்லுவாங்க. அதை இங்கே பார்க்குறோம். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான், மறுபடியும் அவனுடைய மனசில் தோன்றுகின்ற சில குழப்பங்களை சொல்கிறான். 31வது ஸ்லோகம். நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ நச்சஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. கேசவா கிருஷ்ணா, விபரீதானி நிமித்தானி பஷ்யாமி, மோசமான அவசகுணங்களையும் பார்க்கிறேன். ஆகவே ஸ்வஜனம் ஹத்வா, யுத்தத்தில் சொந்த ஜனங்களை கொன்று ஸ்ரேயஸ்ச ந அனுபஷ்யாமி, எந்த ஒரு நன்மையும் நான் காணவில்லை. ஆகவே அப்படினாக்கா யுத்தத்தில், தமிழ் ஆகவே கிடையாது, சமஸ்கிருதம் ஆகவே. ஆகவேனாக்கா யுத்தத்தில் நம்முடைய சொந்த ஜனங்களே கொண்டுட்டு நாம் என்ன நன்மை அடைய போகிறோம், எனக்கு ஒன்றுமே தெரியலையே, பல விதமான அவசகுணங்களையும் பார்க்கிறேனே அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு கேசவா அப்படிங்கிற பேர் வருது. அதனுடைய சிறப்பு என்ன? இதுக்கு மூணு ரீசன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னாக்க, கேசவா பேர் எப்படி வந்ததுன்னாக்க, கில்லர் ஆஃப் டெமன் கேஷி, கேஷிங்கிற அசுரனை கொன்றவன், அதனால் கிருஷ்ணருக்கு கேசவன் அப்படிங்கிற ஒரு பேர். இன்னொரு பேர், இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னாக்க, பியூட்டிஃபுல் பிளாக் ஹேர் ஹி ஹேஸ், கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப சுருள் முடி, ரொம்ப கருப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சில பேருக்கு அது நேச்சுரலாக அமையும், சுருள்முடி சின்ன வயசுலேருந்தே வரும், அது கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அழகான கேசத்தை கொண்டவன், அதனால் கிருஷ்ணருக்கு கேசவன் அப்படிங்கிற பேர். இன்னொரு மீனிங் என்ன கேசவன் அப்படின்னாக்க, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த்ரீ, பிரம்மா விஷ்ணு சிவன், மூணு பேருடைய காம்பினேஷன் தான் இந்த கேசவன் அப்படின்னு சொல்கிறாங்க. க அப்படின்னாக்கா பிரம்மா, அ அப்படின்னாக்கா விஷ்ணு, ஈஷ அப்படின்னாக்கா சிவன், மூணு பேரும் ஒன்றாக சேர்ந்த ஒரு புருஷர் அவர் தான் இந்த கேசவர், இந்த கிருஷ்ணன் அப்படின்னு மூணு விதமான மீனிங் அர்த்தங்களை சொல்கிறாங்க இந்த கேசவ நாமத்துக்கு. இந்த கேசவ நாமம் கூட ரொம்ப உயர்ந்த ஒரு நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லிவிட்டு அர்ஜுனன் என்ன சொல்கிறான், விபரீதானி நிமித்தானி பஷ்யாமி, மோசமான சகுனங்களை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறான். இந்த சகுனம் பார்க்குறது அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து சாதாரணமாக ஆரம்பித்து அப்புறம் கடைசியாக வந்து அதிலே அவங்க மூழ்கி போயிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒரு நாள் நம்முடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஈவினிங் 6 மணிக்கு ப்ரேயர் எடுக்கிறேன், அதில் சுவாமிஜியோட ஒரு பாயிண்ட்டு எடுத்து டிஸ்கிரைப் பண்ணுவேன், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு 1-2 கதைகள்லாம் சொல்வேன். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னாக்க, அதில் சுவாமிஜி சொல்கிறார், இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்கு, மரணம் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது. அன்றைக்கி அந்த பாயிண்ட் வந்தது, அதை நான் டிஸ்கஸ் பண்ணேன். பசங்கள்லாம் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அதில் சொன்ன கருத்துக்களை. ஒரு வயசான ஒரு அம்மா டீச்சர், அந்த அம்மா மட்டும் முகத்தை ரொம்ப தொங்க போட்டுட்டு இருந்தாங்க. நான் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ அந்த அம்மாவை கேட்டேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை சந்தியா காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி மரணத்தை பற்றி பேசுகிறீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்டாங்க. வாழ்க்கையை இன்னும் பார்க்காத பசங்க பொண்ணுங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, வாழ்க்கையை பார்த்து முடிச்சுட்டு இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய வயசில் ஒரு அம்மா வந்து மரணத்தை பற்றி பேசுகிறீங்களேனாக்கா, இப்போ இந்த வயசில் கூட நாம் மரணத்தை பற்றி திங்க் பண்ண மாட்டோம் அப்படின்னாக்கா, அப்போ எந்த வயசில் தான் திங்க் பண்ண போகிறோம். அது தவிர மரணம் வந்து அமங்கலமானது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒப்பீனியன், இட் இஸ் நாட் லைக் தட். மரணம்ங்கிறது அக்கார்டிங் டு ஞானி இட் இஸ் அ மங்களம். ஏன், இந்த கெட்டுப்போன இந்த நஞ்சு போன உடம்பை விட்டுட்டு வேறொரு உடம்புக்கு போக போகிறோம், அது நல்ல இது தானே. ஒரு பழைய வீட்டு வீடு, இடிஞ்ச வீடு, அதை விட்டுட்டு புது வீட்டுக்கு போகிறோம்னாக்கா அது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தானே. கிரகப்பிரவேசம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதை போல தான் இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போகிறது கூட. ஸோ இந்த சகுனம் பார்க்குறது எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, சாதாரணமாக ஆரம்பித்து நிறைய பேர் இதுக்கு அடிமையாகிடுறாங்க. ஓரளவுக்கு ஏதோ 1-2 பார்க்கலாம், எப்பவுமே பார்த்தோம்னாக்க நம்ம மனசை வந்து ரொம்ப பலகீனப்படுத்திடும்.
தீஸ் ஆர் சீன் மோர் வென் அவர் மைண்ட் பிகம்ஸ் வீக்கர் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார். மனசு எப்போ பலகீனம் அடையுதோ அப்போ தான் இந்த சகுனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். மனசு எப்போ பலகீனம் அடையுதோ அப்போ சகுனம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சகுனம் பார்க்க ஆரம்பித்தாக்கா மனசு பலகீனம் அடையுது. இது ரெண்டும் வந்து இன்டர் கனெக்டட். இதை செஞ்சால் அது, அதை செஞ்சால் இது. மோஸ்ட்லி இந்த இந்த நிமித்தானி நிமித்தானின்னாக்கா சகுனங்கள்லாம் எப்போ நாம் பார்ப்போம் அப்படின்னாக்கா எப்போ நம்முடைய மனசு ஒரு குழப்பத்தில் இருக்கோ அப்போ தான் இந்த சகுனங்கள்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் சாதாரணமாக இந்த ராகு காலம் பார்க்குறதெல்லாம் சவுத் இந்தியாவில் தான் நான் அதிகம் பார்த்துருக்கேன். வெஸ்ட் பெங்காலில் நார்த் இந்தியாவிலலாம் போய் நான் தங்கியிருக்கேன் பல வருஷங்கள். ராகு காலத்தை பற்றி அங்கே பேசவே மாட்டாங்க. அங்கே அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. சவுத்தில் மட்டும்தான் இது இருக்குது. ராகு காலம் பார்க்குறது தப்பு நான் சொல்லலை, பட் முழுக்க முழுக்க அதில் மூழ்கி போயிடுவாங்க நிறைய பேர். நல்ல காரியத்தை கூட செய்கிறதுக்கு தயங்குவாங்க, அதனால் நிறைய டேமேஜ் கூட ஆகும். ஸோ ஒரு பெரியவர் என்ன சொல்கிறார், வி ஷுட் நாட் சி நிமித்தானி டூரிங் வார், எக்ஸாம், ஃபயர், ஆக்சிடெண்ட், இல் அப்படின்னு அஞ்சு காரணங்களை சொல்கிறேன். இந்த சகுனம் பார்க்குறது எல்லா இடத்துலையும் சரிப்பட்டு வராது. சில இடங்களை இதை வந்து விட்டுட்டு நாம் நம்முடைய வேலையை பார்க்கணும். எப்பப்போ வார், யுத்தம் வர்றப்போ. இப்போ யாரோ சண்டைக்கு வராங்க அப்படின்னாக்கா இப்போ நேரம் சரியில்லை நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அவன் வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். எக்ஸாம் ஹாலில் நுழைய போகிறப்ப ஒருத்தன் வந்து சகுனம் பார்த்துட்டு நின்னானாக்கா எக்ஸாமும் போயிடும், அவன் ஃபெயில் ஆகிடுவான், அங்கேயும் பார்க்கக்கூடாது. ஃபயர், திடீர்னு ஒரு வீடு நெருப்பு பற்றி எடுத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்போ போய் ஐயோ இப்போ ராகு காலம் இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகும், வீடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடும். ஆக்சிடெண்ட், ஒருத்தர் ஒரு சண்டே ஈவினிங் 4:30 ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு, கூட வந்த மனைவி வந்து சொல்கிறா ஐயோ இப்போ ராகு காலம் இப்போ வந்து என் புருஷனை வந்து அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாதீங்க அப்படின்னு அவள் சொன்னா, அவள் மனைவியா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லையா. ஆக்சிடென்ட் நடந்துருச்சுனாங்க அப்போ நேரங்காலெல்லாம் பார்க்கக்கூடாது. இம்மீடியட் ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுமோ, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அதை செய்யணும். அதே மாதிரி இல், ஒரு குழந்தைக்கு திடீர்னு வந்து 105 degrees ஜுரம் வந்துருச்சு, அப்போ போய் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, கிழமை நல்லா இல்லை, நேரம் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்துருந்தாக்கா குழந்தை போயிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இந்த கேஸில் உண்டு. அதை தான் அந்த பெரியவர் சொல்கிறார், நேரங்காலம் பார்க்க வேண்டியது நல்லது, ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருந்தாக்கா எந்த வேலையும் நடக்காது. அது தவிர யாருக்கு தன் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லை இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க இந்த நேரங்காலத்தை அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க மாட்டாங்க. பெங்காலியில் ஒரு பாட்டு உண்டு, நான் துர்கா துர்கா அப்படின்னு பேர் சொல்லிகிட்டே போனால் வெளியில் போனாக்கா யமன் கூட என்னை தீண்ட பயப்படுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதில். ஸோ ராகு காலத்தின் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையை ஏன் அதை படைத்த ஆண்டவன் மேலே வைக்கக்கூடாது? நிறைய பேர் இங்கேயே நின்றுடுவாங்க, அது தப்பு. எப்போ அந்த நேரத்தை அந்த சகுனத்தை தாண்டி போகணுமோ அப்போ போகவும் தயாராக இருக்கணும். இது சொல்கிறப்போ எனக்கு ஒரு பழைய நிகழ்ச்சி ஒன்று ஞாபகம் வருது. ஒரு தடவை ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் சண்டை வந்து தான். சைனா வந்து பெரிய கண்ட்ரி, நிறைய வீரர்கள். ஜப்பான் வந்து சின்ன கண்ட்ரி, குறைச்ச வீரர்கள். அதனால் அந்த வீரர்கள் கொஞ்சம் தயங்குறாங்க, இவ்வளோ பெரிய படையை எதிர்த்து நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அவங்களுக்கு ஜென்ரல், மேஜர் ஜென்ரலாக ஒருத்தர் இருந்தார், நொபுனாக்கா அப்படின்னு பேர். அவர் சண்டைக்கு போகணும்னு துடிக்கிறார். வந்து கூப்பிட்டாக்கா வீரர்கள்கிட்ட ஒரு உற்சாகம் இல்லை, நம்பிக்கை இல்லை. உடனே அவர் என்ன பண்ணார், சரி தேவாலயத்துக்கு, புத்த தேவாலயத்துக்கு போய் புத்தர்கிட்டே கேட்போம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாம் முடிவெடுக்கலாம், சமாதானமாக போகிறதா இல்லை சண்டைக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போனார். தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஒரு காயின் ஒன்று எடுத்து அதை சிமிட்டி போட்டார். தலை விழுந்தால் சண்டைக்கு போகிறோம், பூ விழுந்தால் சமாதானம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போட்டால் தலை விழுந்துருச்சு. உடனே அந்த நொபுனாக்கா சொன்னாராம், பாருங்கள் புத்தரே ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் சண்டைக்கு போக சொல்லி, நிச்சயமாக நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம், நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் சண்டை போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆச்சரியம், சின்ன படையாக இருந்தாலும் அந்த பெரிய படையை ஓட ஓட விரட்டி இவங்க தன்னுடைய பகுதியை காப்பாற்றிக்கிட்டாங்க. அது முடிஞ்ச உடனே அது ஒரு 7 நாள் 8 நாள் நடந்தது யுத்தம். முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு விருந்து கொடுத்தார் அந்த நபுனாக்கா. எல்லோரும் நல்லா நிறைய சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸு அது இதுன்னு குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறப்போ அந்த நபுனாக்கா சொன்னாராம், நண்பர்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லணும் அப்படின்னார். என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்காங்க. அப்போது தன்னுடைய பாக்கெட்லேருந்து அந்த காயினை எடுத்து காமிச்சார், இந்த காயின் தான் நான் அன்றைக்கி உருட்டினேன் புத்தவிகாரில், இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் காட்டினா ரெண்டு பக்கமும் தலை இருக்குது.
அந்த மாதிரி ஒரு காயின் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமே தலை இருக்குது. ஸோ எப்படி விழுந்தாலும் தலை தான் விழப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த காயினை நான் உருட்டி போட்டேன். இந்த காயினை பார்த்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வச்சிங்க. அந்த நம்பிக்கையால் தான் நம்மால் அந்த எதிரி படைகளை ஜெயிச்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுது. ஸோ நம்பிக்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதை போல் துர்கா துர்கான்னு சொல்லிவிட்டு வெளியில் போவோம், அப்புறம் எவன் கூட நம்மளை தொடமாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் வளர்த்துக்கிறத விட்டுட்டு ஐயோ ராகு காலத்தில் கிளம்புனேன் யமகண்டத்தில் கிளம்புனேன் சொல்லிட்டு இதையே பார்த்துட்டு இருந்தாக்க நிறைய நல்ல காரியங்கள் நின்று போயிடும். அதான் இங்கே சொல்கிறார், விபரீதானி நிமித்தானி பஷ்யாமி, பலவிதமான கெட்ட சகுனங்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னாக்க மனசு கன்ஃபியூஸ் ஆகியிருக்கு. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறப்ப இப்போ நமக்கே கண் நல்லா தெரிஞ்சால் ஒரு பொருள் எதிர்த்தாப்பில் என்ன நிற்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். கண்ணில் ஏதாவது கோளாறு வந்ததுனாக்கா எதிர்த்தாப்பில் நிற்கிறது மனுஷனா மாடா அப்படின்னு தெரியாது. அது கண்ணோட கோளாறு, அந்த நிகழ்ச்சியினுடைய கோளாறு கிடையாது. இப்போ அர்ஜுனுடைய மனசு கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறதுனால பலவிதமான நிமித்தானி சகுனங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது லைனில் சொல்கிறான், நச்சஸ்ரேயோ அனுபஷ்யாமி ஸ்வஜனம் ஹத்வா, சொந்தக்காரங்களை கொலை பண்ணிவிட்டு எந்த விதமான நன்மையும் நான் பார்க்கல அப்படிங்கிறான். இன்னும் கூட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறான். நச்சஸ்ரேயோ அனுபஷ்யாமி, ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னாக்க சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது என்ன சொல்லுது, துவாவிமௌ புருஷோ லோகே சூரிய மண்டல பேதினவ் பரிவ்ராத் யோக யுக்த யோக யுக்தஸ்ச ரணேச்சாபிமுகோ ஹதஹா. அதுக்கு என்ன அர்த்தம், இது எங்கே வருதுன்னு தெரியல இந்த ஸ்லோகம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தேர் ஆர் டூ பர்சன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு Who go beyond the solar orb to heaven. ரெண்டு நபர்கள் சூரிய மண்டலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. யார் அவங்க? The mendicant engaged in yoga. யோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு முனிவன். And the man killed in battle by enemy. போர்க்களத்தில் இறந்த மனிதன். யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் முனிவனும் போர்க்களத்தில் சாகும் மனிதனும் சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதை வந்து ஒருவேளை அவன் நினச்சானோ என்னமோ அர்ஜுனன், அதனால் சொல்கிறான், இப்போது நான் அவங்கள கொலை பண்ணிட்டா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நான் இன்னும் பூமியிலே இருந்து கஷ்டப்படணும், அப்புறம் ஏன் அவங்கள போய் கொலை பண்ணணும்? இவ்வளோ வருஷம் அவங்க இந்த பூமியிலேயே அனுபவித்தாங்க, துரியோதனன் முதலானவர்கள். நாம் காட்டில் கஷ்டப்பட்டோம், இப்போ சண்டை போட்டு நான் அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்க ஜம்முன்னு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, அங்கே போய் மறுபடியும் என்ஜாய் பண்ண போகிறாங்க, நம்ம பூமியில் இருந்து எல்லா கஷ்டத்தையும் படணுமே, இது தேவையா? அதனால தான் அவன் சொல்கிறான், நச்சஸ்ரேய அனுபஷ்யாமி, எந்த விதமான நன்மையையும் நான் பார்க்கல, இவங்களை கொலை செய்கிறதில்ல இந்த கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நியாயமான கேள்வி தான் இல்லையா? கேட்டுட்டு அடுத்த ஸ்லோகம் 32வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான், ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேனவா. கிருஷ்ணா, விஜயம் ந காங்க்ஷே, நான் வெற்றியை விரும்பவில்லை, ராஜ்யம் ச சுகானி ச நச்ச, ராஜ்யத்தையும் சுகங்களையும் கூட நான் விரும்பவில்லை. கோவிந்தா கிருஷ்ணா, ந ராஜ்யேன கிம், நமக்கு ராஜ்யத்தால் என்ன பயன், போகை ஜீவிதினவா கிம், போகங்களாலும் வாழ்க்கையாலும் கூட என்ன பயன் அப்படின்னு கம்ப்ளீட்டாக வெக்ஸ் ஆகி போய் பேசுகிறான். இவங்களை ஜெயிச்சு வெற்றி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கலை, தவிர இந்த அரசு சுகங்கள் இதெல்லாம் கூட என் மனசு நாடலை, இவங்களெல்லாம் கொலை பண்ணிவிட்டு அப்பேற்பட்ட ராஜ்யத்தினால் நமக்கு என்ன பயன், வாழ்க்கையால் கூட என்ன பயன் அப்படின்னு ரொம்ப கம்ப்ளீட்டாக டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இந்த அர்ஜுனன் இருக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணனுடைய இன்னொரு பெயர் கோவிந்தா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பெயர், ரொம்ப மீனிங்ஃபுல் பெயர். கோவிந்த நாமத்துக்கு சக்தி ஜாஸ்தி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன், அச்சுத அனந்த கோவிந்த அப்படின்னு மூணு நாமங்கள், இறைவனுடைய நாமங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாமங்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சந்தியாவந்தனம் பண்ணுறப்ப கூட இந்த மூணு நாமத்தில் தான் அது ஆரம்பிக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அச்சுத அப்படின்னாக்கா அழிவில்லாத, அனந்த அப்படின்னாக்கா எல்லை இல்லாத, கோவிந்த அப்படின்னா என்ன மீனிங், கோ அப்படின்னாக்கா பசு அப்படின்னு டைரக்ட் மீனிங், இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னாக்கா
உயிர்கள், எல்லா உயிர்களும் கோ. விந்த அப்படின்னாக்க அறிபவன், விந்ததி இதி கோவிந்தகா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். உயிர்கள் எல்லாவற்றையும் அறிபவன் கோவிந்தன். அப்படின்னா எப்படி அது பாசிபிள்? எல்லார் மனசுலேயும் சாட்சியாக இருந்து அவங்க செய்கிற நல்லது கெட்டதை வந்து இந்த ஆண்டவன் பார்த்துட்ருக்கார். மனசாட்சியாக இருந்து இன்னர் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சில சமயம் சில தப்பு பண்ணுறப்ப கூட உள்ளேருந்து ஒரு வார்த்தை கேட்கும், டேய் இது பண்ணாதரா, நல்லதில்லை அப்படின்னு. அது இறைவனுடைய வாய்ஸ் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மனசாட்சி, கான்ஷியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்ஷியன்ஸ், அந்த மனசாட்சியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் தான் இந்த கோவிந்த நாமம். கோவிந்த நாமத்துக்கு அப்படி அர்த்தம். அதாவது ப்ரிசைடிங் டெய்டி ஆஃப் பீயிங்ஸ், உயிர்கள் மனதில் இருந்து அதை ஆட்டுவிப்பவன், வழி நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி உள்ளே இருந்துக்கிட்டு நமக்கு எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த உயர்ந்த அந்த பகவானுக்கு பேர் தான் கோவிந்தன். இது சைவ சித்தாந்தத்தில் பசுபதி அப்படின்னு சொல்லுவாங்க, பசுக்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பசுபதி அப்படிங்கிற நாமமும் கோவிந்தன் அப்படிங்கிற நாமமும் மோரல்லஸ் சேம் மீனிங் தான். அந்த நாமம் இங்கே கிருஷ்ணருக்கு கொடுத்துருக்காங்க, கோவிந்த அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு மறுபடி தன்னுடைய புலம்பலை அவன் கண்டினியூ பண்ணுறான். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.